தேசிய அரசாங்கத்துக்குள் எந்தவித பிரச்சனையும் அதே போல ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையே விரிசல் இல்லை எனக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அல்லது பிரதமருக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை பிரதமர் நாடு திரும்பியதன் பின்னர் நான் சந்தித்து கலந்துரையாட உள்ளேன் என்று ஜனாதிபதி கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தின் போது கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவன் காலத்தில் போலன்றி வடக்கில் இன்று இளைஞர்கள் கடத்தல் இடம்பெறுவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன நல்லாட்சியார் சங்கம் மீது புகழாரம் கூறினார் முன்னைய ஆட்சியில் ஊடகவியலாளர்கள் ஊடகங்களின் ஆசிரியர்கள் முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தாலும் இன்று அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை அன்று ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கையை கூறுங்கள் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களின் ஆசிரியர்களும் தாக்குதலுக்கு இலக்காகினார்கள் அல்லது உயிரிழந்தார்கள் இன்று வடக்கில் இளைஞர்களை கடத்துகின்றார்களா ஹலால் இது அறாம் இது என்றும் இவற்றை அருந்தக்கூடாது என்றும் முஸ்லிம் மக்களுக்கு இன்று யாராவது தடை விதிக்கின்றார்களா முஸ்லிம் மக்கள் பள்ளியில் வழிபாட்டில் ஈடுபடும் போது துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்படுகிறார்களா இல்லைதானே அன்று நாங்கள் சமூக நன்மைக்காக கொண்டு வந்த யோசனைகளை நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றுகிறோம் குறித்த யோசனை கொண்டு வரும் போது அந்தந்த நிறுவனங்களை பார்க்காமல் மக்களை சிந்தித்தே தீர்மானம் எடுத்தோம் சுகாதீன விசாரணைக்காக ஆணைக்குழுக்களையும் அமைத்தோம் புதிய அரசியலமைப்பு அரசியலமைப்பு சபை தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்றன கொண்டு வந்தோம் எம்மிடம் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் எனினும் அவற்றை சரி செய்து நமது நல்லாட்சி பயணத்தை முன்னெடுத்து செல்வோம்